இது அகிலம் மீடியாவின் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான விமான சேவைகள் விரைவில் நிறுத்தம், வெளியான அபாய அறிவிப்பு. நெருக்கடிக்கு முன்னுதாரணம் இலங்கை, பிலிப்பைன்ஸில் மைத்திரி தெரிவிப்பு. ஓரணியாக செயலாற்ற முன்வாரங்கள், தமிழ் கட்சிகளுக்கு பகிரங்க அழைப்பு. இலங்கை திரும்புகிறார் கோட்டபாய ராஜபக்சே, வெளியாகியுள்ள தகவல். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. கந்தளாயில் 783 லிட்டர் டீசலுடன் இருவர் கைது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்படும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள். இலங்கையில் பரவும் வைரஸ் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல். சர்வகட்சி அரசாங்கம் குறித்து விரைவில் தீர்மானிக்கப்படும், ஐக்கிய மக்கள் சக்தி. இலங்கையில் ஆடை ஏற்றுமதியில் வீழ்ச்சி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான விமான சேவைகள் விரைவில் நிறுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன அபாய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இந்த நாட்டில் பாரிய நிலைமை ஏற்பட்டால் காப்புறுதியை செலுத்துவதில் சிக்க நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கையர் எவருக்கும் விசா வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலையை குறைக்கலாம் என்று கூறுவது முட்டாள்தனமான கதை என்றும், புதிய முதலீட்டாளர்களை இவ்வாறு வரவிடாமல் செய்வதுடன் இங்கிருக்க முதலீட்டாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கருத்துரையாடல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மோசடி, விரயம், ஊழல் போன்றவற்றை குறைத்து உள்ளிட்ட சமாதான மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான விடயங்களை ஏற்படுத்தாமல் நெருக்கடிக்குள் சென்ற நாடு என்பதற்கு இலங்கையை உதாரணம் என முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் மணிலாவில் இடம்பெறும் 2022 ஆண்டுக்கான சர்வதேச தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு முக்கிய உரை ஒன்றை ஆற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அமைதிக்கான சர்வதேச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உலக அமைதி மாநாட்டின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தால் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2022 ஆண்டுக்கான சர்வதேச தலைமைத்துவ உச்சி மாநாடு நேற்று பிலிப்பைன்ஸில் மணிலாவில் ஆரம்பமானது. 28 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் ஆரம்ப நிகழ்வில் முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன பிரதம அதிதியாக உரையாற்றினார். இலங்கை மக்கள் அனைவரும் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள சவாலான சூழலில் மீள்வதற்கு கட்சிகள் அனைத்தும் தமக்கிடையே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை கடந்து ஓரணியாக செயலாற்ற முன்வர வேண்டும் என்று கடத்தொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் டக்ளஸ் தேவானந்தா சக தமிழ் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு அவர் விடுத்துள்ள அந்த செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாம் எதிர்கொண்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள சர்வகட்சி அரசொன்றை அமைத்து முன்னோக்கி செல்வதனூடாகவே சிறந்த பெறுபேற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அதற்கான அழைப்புகளை சர்வகட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கடிதமாக அனுப்பி வைத்துள்ளார். அதிபரின் அந்த அழைப்பை இபிடிபி வரவேற்பது மட்டுமல்லாமல் அந்த நோக்கம் செயல் வடிவம் பெறுவதற்கான பங்களிப்பையும் செய்து வருகின்றது. இந்த நிலையில் சர்வகட்சியில் பங்கெடுப்பது சர்வகட்சி அரசொன்றில் எதிர்கால வேலை திட்டத்தில் 3 தசாப்தத்திற்கும் மேலாக கொடிய யுத்த வன்முறைக்கு முகம் கொடுத்து பல வழிகளிலும் இழப்புகளை சந்தித்துள்ள தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் வேலை திட்டங்களையும் வகுத்துக் கொண்டு ஒரு தேசிய இனமாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். எனவே தமிழ் அரசியல் கட்சிகள் இலங்கையில் தற்போதைய அரசியல் செல்நெறியை சரியாக கணித்து நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாக அரசாங்க உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட மக்கள் எழுச்சி போராட்டம் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இலங்கையிலிருந்து வெளியேறி சிங்கப்பூரில் தங்கியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய அவர் இலங்கைக்கு சேவை செய்ய காத்திருப்பதாக தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே சிங்கப்பூரில் சென்ற நிலையில் அந்நாட்டில் புகலிடம் கோரியதாகவும் தகவல்கள் வெளியாகின. எனினும் இதனை சிங்கப்பூர் அரசாங்கம் முற்றாக மறுத்தது. கோட்டபாய ராஜபக்சே தனிப்பட்ட விஜயமாக விஜயம் செய்துள்ளதாக அறிவித்த சிங்கப்பூர் அரசாங்கம் அவர் நாட்டில் தங்கியிருக்க 14 நாட்கள் விசா வழங்கப்பட்டதாகவும் அறிவித்தது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதியுடன் அவருக்கான விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்சேவின் விசா காலத்தை தொடர்ந்து மேலும் 14 நாட் நீடிப்பை சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்கியுள்ளது.
இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் சிங்கப்பூரில் இருந்து எதிர்வரும் 11 தேதி இலங்கை வரவுள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக கடுமையான மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிகப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்பிலும் தென்மேற்கு கடற்பகுதியிலும் மழை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுக வடக்கு மற்றும் வடமேல் மத்திய மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் பலத்த மழையுடனான காலநிலை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் பயணம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் கரையோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் எனவும் மீனவர்கள் எதிர்வு குரல்களை குறித்து அவதானம் செலுத்துமாறும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 783 லிட்டர் டீசலுடன் இருவரை நேற்றிரவு கைது செய்துள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கந்தளாய் வென்ராசபுர பகுதியைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக 2 பேரல்களை மறைத்து வைத்திருந்த நிலையிலேயே 783 லிட்டர் டீசலை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கந்தளாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கந்தளாய் நீதிமன்ற நீதிவான் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு சிக்கல்களை சமாளிக்க வழங்கப்பட்ட சில சலுகைகளை சில வலய உயர் அதிகாரிகள் வழங்காது மறுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கணேசன் அனிண்டன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு ஆசிரியர் சங்கம் மற்றும் பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கம் ஆகியன ஒன்றிணைந்து ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் வலய கல்வி பணிப்பாளர்களிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய சில வலயங்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுவது போன்று சலுகை வழங்கப்படுகின்றது. எனினும் சில வலய உயர் அதிகாரிகள் வழங்காது மறுத்து வருகின்றார்கள். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கல்வி வலயங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாடசாலை அதிபர்கள் விடுக்கின்ற தவறுகளை சட்டம் சார்ந்து கேட்கின்ற போது அவர்களை தனிப்பட்ட ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் அவர்களது செயற்பாடுகள் அமைகின்றது என கணேசன் அலிங்டன் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலின் புதிய பிறழ்வு வேகமாக பரவி வரும் நிலையில் காய்ச்சல் ஏற்படின் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கொழும்பு சீமாட்டி ரிச்வி வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஜி விஜய் சூரிய வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக புதிய வைரஸ் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் பிள்ளைகளுக்கு டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் காணப்பட்டால் அல்லது காய்ச்சல் ஏற்படுமாயின் உடனடியாக வைத்தியரை நாடுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொண்டிவலி, காய்ச்சல், இருமல், சளி போன்றவை புதிய வைரஸ் நோய்களுக்கான அறிகுறிகள் வயதானவர்கள் மத்தியில் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பாண்டார இதனை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஜனாதிபதியினால் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான அழைப்பு தமக்கு கிடைக்கப்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அழைப்பு தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அழைப்பினை நிராகரிக்கப் போவதில்லை எனவும் அந்த அழைப்பின் அடிப்படையில் இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்வது என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உள்நாட்டில் நிலவும் உறுதியற்ற தன்மை மற்றும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற அதன் வாங்கும் சந்தைகளில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் விளைவாக இலங்கையின் ஆடைகளுக்கான கொள்வனவு கட்டளைகள் 10.15% வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. கூட்டு ஆடை சங்க மன்றத்தின் பேச்சாளர் யோகன் லோரன்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது முக்கியமாக ஐரோப்பாவில் பணவீக்கம் போன்ற வெளிப்புற காரணிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஐரோப்பிய வாடிக்கையாளர்கள் மத்தியில் வாங்கும் திறன் குறைந்து வருகின்றது. பங்களாதேஷ் போன்ற பிற நாடுகளிலும் குறைந்தளவான கொள்வனவு கட்டளைக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் இலங்கையில் ஆடை தொழில்துறையினர் எதிர்நோக்கும் தற்போதைய சிக்கல்களின் விளைவால் கொள்வனவு கட்டளை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை சந்தையில் விலைவாசி உயர்வினால் முகம் கொடுக்கும் ஊழியர்களின் சுமையை குறைக்கும் வகையில் பொருளாதார செயலணி ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக கூட்டு ஆடை சங்கம் லோரன்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்துட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.